முதல்ல பூர்ணம் பண்ணுறதுக்கு முக்கால் கப்பு வெல்லத்தை எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் தேங்காயை நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற ஈரப்பதம் போயிடுத்து. இப்போ வெள்ளக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலரி விடணும். வெள்ளம் நல்லா இறுகி தேங்காயோட சேர்ந்து நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி போயிடுத்து. பூர்ணம் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஆற ஆறாக இந்த பூர்ணம் இன்னும் இருக்கும், அதனால் இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப்பு கேப்ப மாவை போட்டு அதை நல்லா வறுத்துக்கிறேன். இது சூடானால் போதும், செவக்க வறுக்க வேண்டாம். வறுக்க வறுக்க இந்த மாவில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் போகும், மாவு நிறம் மாறக்கூடாது, சூடு பறக்க வறுத்தா போகும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அடுப்பில் நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி தொட்டால் ஒட்டிக்காமல் வரணும். இப்போ நமக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டி சொப்பு பண்ண போகிறேன். ஓரங்களை அமைக்கி ரொம்ப தடியாக இல்லாமல் இந்த மாதிரி மெல்லீஸாக சொப்பு பண்ணிக்கணும். இப்போ நான் 2 விதமாக உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி இதுக்கு அழகாக ஒரு குடிமி மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வெள்ளை கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுத்து. அடுத்து கொஞ்சமாக மேல் மாவை எடுத்து அதை உருட்டிக்கிறேன். இப்போ ஓரங்களை கட்டவரலை வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவி கூட இதை செஞ்சுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி சொப்பு பண்ணிக்கணும். நடுவில் பூர்ணத்தை வச்சு ஓரத்தை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்டீமருக்கு பதிலான குக்கர்லேயே இன்றைக்கி நான் பண்ணி காட்டுறேன். குக்கரில் தண்ணியை விட்டு ஒரு தட்டில் இந்த கொழுக்கட்டையை வச்சு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் இதை வேக வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்புறமா இந்த குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை நமக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுத்து, நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுடலாம். இப்போ நமக்கு வெள்ளை கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுது. யூஸ்வலாக பண்ணுற அரிசி மாவுக்கு பதிலாக இன்றைக்கி நான் கேப்ப மாவில் மேல் மாவு செஞ்சு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்தியானது. இப்போ ஒரு கொழுக்கட்டையை உள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ராகி கொழுக்கட்டை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.